ஹாய் வியூவர்ஸ், நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது சவுதி அரேபியா பத்தி யாருக்குமே தெரியாத சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும், சவுதி அரேபியான்றது ஒரு பணக்கார நாடு. அதாவது அவங்களுக்கு சீக்கிரமா எண்ணெய் கிடைச்சிருமே தவிர தண்ணி வந்து அவங்களுக்கு அதிகமா கிடைக்காது. உதாரணத்துக்கு இங்க பாருங்களேன், ஒரு லிட்டரோட எண்ணெய் விலை கிட்டத்தட்ட அவங்களுக்கு 13 ரூபாதான். ஆனா அவங்களுக்கான ஒரு லிட்டர் தண்ணியோட விலை கிட்டத்தட்ட 25 ரூபா. சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான நிலத்தடி நீர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அவங்களுக்கு மோஸ்ட்டாக கிடைக்கிறதே அந்த கடல் நீர் தான். அந்த கடல் நீரை தான் அவங்க சுத்தகரித்து அவங்க பயன்படுத்த வேண்டியதாக இருக்கும். அதாவது மோர் மணியும் மோர் எனர்ஜியும் இந்த ஒரு தண்ணிக்காக அவங்க செலவு பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம இந்தியா போன்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணீர் ஈஸியாக கிடச்சிரும், ஆனால் நம்மளுக்கு எண்ணெய் கிடைக்காது. ஆனால் சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் கிடச்சிரும், அவங்களுக்கு தண்ணி கிடைக்கிறதா ரொம்ப கஷ்டம். அப்படியே பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் மக்கான்ற சொல்லி ஒரு இடம் இருக்கு. இந்த ஒரு இடம் வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமிய தொழுக பண்ற ஒரு பள்ளிவாசல். இந்த ஒரு பள்ளிவாசல் உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஜம்சம் கிணறுன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது போதும் போதும் அப்படின்ற ஒரு கிணறு. இந்த ஒரு கிணறுக்கு பேர் ஏன் வச்சாங்கன்னா, இது உள்ள வந்து கடவுள் அருளால இன்னைக்கு வரைக்குமே தண்ணி எக்கச்சக்கமா வந்துகிட்டு இருக்குங்க. இந்த தண்ணியை வந்து நிறைய பேர் குடிப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில 2-3 கம்பெனிஸ் இந்த தண்ணிய பாட்டில் பண்ணி அதை வந்து சேல்ஸும் பண்றாங்க. அந்த தண்ணி உலக நாடு எல்லாத்துக்கும் போகும். அந்த ஒரு கிணறு கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு முன்னாடியே உருவாகுச்சுன்னாங்க. அதுல இருந்து தண்ணி ஒரு வாட்டி கிளியர் பண்ணிட்டு கிளீன் பண்ணலான்னு பாக்குறாங்க. ஆனா அதுல இருக்கிற தண்ணி வந்து வரது நிப்பாட்டவே இல்லை. தண்ணி வந்துகிட்டேதான் இருக்கு, எப்படி வருதுன்னு தெரியவே இல்லை. ஆனால் கடவுள் அருளால் இன்னைக்கு வரைக்கும் வந்துகிட்டு இருக்கு. இது வந்து ஒரு மாயாவே இருக்கு, அது மிஸ்ட்ரித்தனமாவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தண்ணிக்கே கஷ்டப்படுற அந்த ஒரு நாட்டில் இந்த ஒரு அதிசய ஒரு கிணறு ரொம்ப சூப்பராக தானே இருக்கு. மாசாவது அருளால் வந்துகிட்டே தாங்க இருக்கும் அந்த ஒரு தண்ணீர். நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது 5 times ப்ரேயர். அதாவது பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் இந்த ஒரு ப்ரேயருன்றது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணப்படுமா? அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு நாளைக்கு 5 வாட்டி ப்ரேயர் நடக்குதுன்னா அந்த ப்ரேயர் நேரத்தில் ஏதாவது கடை திறந்துட்டு இருந்தாங்கன்னா அதை வந்து நமாஸ் பண்ணுறதுக்காக மூடிடுவாங்களாம். ஒரே டைமில் எல்லா கடையும் மூடிடுவாங்களாம். அதாவது இந்த ப்ரேயர் பண்ணுற நேரத்தில் எந்த ஒரு சேல்ஸுமே நடக்காதான். நீங்கள் அந்த ஒரு நாட்டுக்கு டூரிஸ்டாவோ இல்லைன்னா வெளியிலேருந்து போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு நேரத்தில் எல்லா கடைகளும் இந்த நமாஸ் பண்ணுறதுக்காக இந்த தொழுக பண்ணுறதுக்காக வந்து ஒரே நேரத்தில் மூடப்படுமா? அந்த ஒரு நேரத்தில் கடையில் எந்த சேல்ஸுமே நடக்காதான். நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது கேம்பிளிங், அதாவது சூதாட்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் ஸ்ட்ரிக்டாக தடை பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இருந்தாலும் இல்லீகலாக ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் மூலமாக நிறையா இந்த சூதாட்டங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம நாட்டிலலாம் இந்த ஆர்ட்ஸ் பெட்டிங் கேம் அப்படின்வாங்களே, இதே ஒரு சூதாட்டம் தான். ஆனால் சவுதி அரேபியாவில் இது விளையாடப்படுது. ஆனால் இது எப்படிமா விளையாடுறாங்க, பெட்டு கட்டியெல்லாம் விளையாடுறதில்ல. எந்த குதிரை ஜெயிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் மாதிரி இருக்குமா, அந்த ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி கொடுக்கணுமா? இது வந்து ஒரு கெஸ்ஸிங் கேமாக வந்து சவுதி அரேபியாவில் விளையாடப்படுறாங்களாம். இது மட்டும் இல்லாமல் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சவுதி அரேபியாவில் கடைப்பிடிக்கப்படுது. அதாவது ஒரு க்யூவில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களா, அந்த லைனில் யாருமே ஒருத்தர் வந்து முந்திக்கிட்டு முன்னாடியெல்லாம் போயிடக்கூடாதான். அதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், அப்படியே க்யூ அப்படியே தான் போகணுமா? அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் பிளேஸில் குப்பையை அப்படியே கொட்டிடக்கூடாதான். அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களை வந்து நம்ம டக்குன்னு ஈஸியாலாம் ஃபோட்டோ எடுத்துடக்கூடாதான். அதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கான். அது மாதிரி எக்கச்சக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து சவுதி அரேபியாவில் கடைப்பிடிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு நோ மேஜிக் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் இருக்குங்க. அதாவது எந்த ஒரு சூனியம் மேஜிக்கு இந்த ஜோசியம் இது மேலெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லையா? அதனாலே பார்த்தீங்கன்னா 2009 கிட்டத்தட்ட ஹாரி பாட்டர் மூவி எல்லாமே பார்க்கக்கூடாது, அதோட புக்ஸை படிக்கக்கூடாதுன்னு சொல்லி அங்கே ரூல்ஸ் போயிட்டு இருக்கான். இதெல்லாம் ரூல்ஸா, இதெல்லாம் யாராவது கடைபிடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் இதுக்காகவே ஒரு தனியாக ஒரு கமிட்டி வச்சு அந்த ஒரு கமிட்டிக்கு பேரே வந்து கமிட்டி ஃபார் தி ப்ரமோஷன் வித் ஷூ அண்ட் ப்ரிவென்ஷன் ஃபார் வைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டியை வச்சு நடத்திக்கிட்டு வராங்களாம். இந்த கமிட்டியில் இருக்கிறவங்க யாராவது மேஜிக் பண்ணுறதோ இந்த சூனியம் வைக்கிறதோ இந்த மந்திர தந்திரங்கள் ஏதாவது பயன்படுத்தினாங்கன்னா சவுதி அரேபியாவில் என்ன அது சொன்னால் கூட அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்களாம். நம்ம அடுத்து பார்க்க போகிறது பேன் ஆன் மூவிஸ். அதாவது 1930 காலகட்டங்களில் இந்த சவுதி அரேபியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு படங்கள் அப்புறம் இந்த வெளிநாட்டு கலாச்சார வழக்கங்கள் இது படம் மூலமாக தான் பரவுதுன்னு சொல்லி படத்தெல்லாம் தடை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஆனால் அது ஸ்ட்ரிக்டாக 1980 காலகட்டங்களில் தான் தடையே செஞ்சாங்க. கிட்டத்தட்ட 35 வருஷம் கழித்து 2017 தான் இந்த பேன் பண்ணுற விஷயத்தை வந்து தடுத்தாங்களாம். தடுத்துட்ட பேருக்கு தான் இந்த பிளாக் பேன்தர் அப்படின்னு சொல்லி முதல் முதலாக அந்த ஒரு மூவி சவுதி அரேபியாவில் ஒளிபரப்பப்படுது. அதுக்கப்புறம் நிறைய தியேட்டர்கள் இது மூலமாக இந்த
இந்த படம் நல்லா போக நிறைய வெளிநாட்டு படங்கள் வர நிறைய தியேட்டர்கள் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் செலப்ரேஷன். இந்த ஒரு சவுதி அரேபியாவில் மேரேஜ் நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தனித்தனியாக தான் வந்து ஒரு செலப்ரேஷன் நடக்கும், ஒரு பார்ட்டி மாதிரி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து முதல்ல ஆண்களுக்கு தனியாக ஒரு பார்ட்டியும் பெண்களுக்கு தனியாக ஒரு பார்ட்டியும் தான் நடக்குமா. இது வந்து பாரம்பரியமாக அவங்களுக்கு பண்ணுற ஒரு வழக்கம். கல்யாணம் பண்ணுற ஒரு 2-3 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் மாப்பிள்ளையும் பொண்ணும் பார்த்துப்பாங்களாம், அதுக்கு முன்னாடி பார்த்துக்கவே மாட்டாங்களாம். ப்ரீ வெட்டிங் ஷூட்டு போஸ்ட் வெட்டிங் ஷூட்லாம் இருக்கும்ல, அது மாதிரி அவங்களுக்கு ப்ரீ வெட்டிங்கிறது மூலமாக எதுவும் பண்ண மாட்டாங்களா. கல்யாணம் ஆகி உங்களுக்கு கன்ஃபார்ம் இவங்க தான் ஒய்ஃப் ஹஸ்பண்ட்னு கன்ஃபார்ம் ஆன பிறகு தான் இவங்கள வந்து ஒன்று சேரவே விடுவாங்களாம். நம்ம அடுத்து பார்க்க போகிறது மோரல் போலீஸ். அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய சட்டம் ஃபாலோ பண்ணுறதுக்காகவே இந்த முட்டைபா அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ் கமிட்டி வந்து இருக்குது. 1940 இது இருக்குது, ஆனால் 1980 காலகட்டங்களில் இது தீவிரமாக இருக்குது. அதாவது அவங்க முஸ்லீம் சட்டத்துக்கு எதிராக எதா பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள அரெஸ்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் ஜட்ஜுக்கிட்ட எடுத்துகிட்டு போகிறது, அது மட்டும் இல்லாமல் இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்கு ஒரு வாலண்டியர்ஸ் டீம் கிட்டத்தட்ட 3500-4000 பேர்கிட்ட இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அன்அஃபிஷியல் ஆஃபீஸர்ஸ் கிட்டத்தட்ட 10,000 பேர் இருக்காங்களாம். இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலன்ஸ்டைன்ஸ் டேன்னு ஒன்று இருக்கும்ல, அது வந்து சவுதி அரேபியாவில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடவே மாட்டாங்களாம். ஏன் அப்படின்னா இந்த பொண்ணுகள் மற்றும் ஆண்கள் வந்து கல்யாணம் ஆன பிறகு ஒன்று சேர்றமே தவிர அதுக்கு முன்னாடி இந்த கல்யாணம் ஆகாமல் டேட்டிங் பண்ணுறது, இந்த பொண்ணு பசங்களோட ஊர் சுற்றுறது, பீச்சு பார்க்கு தியேட்டர்ன்ற ஒரு கான்செப்டே சவுதி அரேபியாவில் கிடையாதான். அதையும் மீறி அவன் ஏதாவது இது மாதிரி பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், அவனை பிடிச்சி நிறைய கேள்விகள் கேட்பாங்களாம், அது மட்டும் இல்லாமல் ஃபைன் போடுவாங்களாம், வீட்டிலேருந்து பேரண்ட்ஸ்லாம் கூப்பிட்ற அளவுக்கு ஒரு கடுமையான சட்டம் வந்து சவுதி அரேபியாவில் ஃபாலோ பண்ணப்படுது. வேலண்டைன்ஸ் டே இல்லைன்னு சொன்னால அது முக்கியமாக யாருங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கிஃப்ட் ஷாப்பு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கவங்க, அன்றைக்கி ரோஸ் ஓப்பன் வச்சுருப்பாங்க, பொக்கே இந்த பையிங் அண்ட் செல்லிங்லாம் அங்கே எதுவுமே கிடையாது. அது மாதிரி ஏதாவது அன்றைக்கி பண்ணாங்கன்னா ஏன்னா இவங்க மூலமாக தானே அந்த கிஃப்ட்லாம் போய் வாங்கி கொடுப்பாங்க. அதனால் இதை தடுத்துட்டால் நம்ம அதை வேலண்டைன்ஸ் டே தடுத்துடலாம்னு சொல்லி அவங்க ஒரு பிளான் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி இந்த விற்கிறவங்க வாங்குறவங்கலாம் இருந்தாங்களா அவங்கள ஜெயில தூக்கி போட்டுருவாங்களாம். ஓகே வியூவர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் சவுதி அரேபியா பற்றிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்துருப்போம். இதை பற்றி உங்களுக்கு எதாவது கருத்து இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். டாடா, பை பை, சி யூ.